जय गुरुदेव महर्षि विद्या मंदिर मेलनिले पल्ली बालर पिरिवे वणक्कम कुलंदेगले नान उंगल तमिल आसिरियै सेंज कानोली काच्चियिल उयिरेलुत्तु पाडल कच्चुक कोड़ुत्तेन अल्लवा उंगलक्कु पिडित्तिरुंददा उंगल अम्माविडम आ एंज उयिरेलुत्तिल तोडंगुम चोर्कले केट्टु अरिंदु कोंडीर्गला मानवर्गले ஆசிரியர் உங்களுக்கு நினைவு கூறுதல் பொருட்டு மீண்டும் ஒரு முறை ஆ என்ற உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களை கூறலாமா? நினைவு கூறுதல் ஆ அம்மா, ஆ அம்மி, ஆ அனில், ஆ அடுப்பு, ஆ அகல், ஆ அருவி. பார்த்தீர்களா மாணவர்களே, ஆ என்ற இடத்தில் தொடங்கும் சொற்களை. அடுத்ததாக இந்த வகுப்பில் ஆசிரியர் உயிரெழுத்து ஆ கற்றுக் கொடுக்க போகிறேன். கவனியுங்கள், இந்த எழுத்து தான் உயிரெழுத்தின் இரண்டாம் எழுத்தான ஆ. இது என்ன எழுத்து? ஆ என்ற எழுத்து. ஆ என்ற எழுத்து எப்படி எழுத வேண்டும் என்பதை உங்களுக்கு கூறப்போகிறேன். கவனியுங்கள். ஏற்கனவே ஆசிரியர் கற்றுக் கொடுத்த ஆ போன்றுதான் ஆவும் ஒரு சிறிய வேறுபாடு. நன்றாக கவனித்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். முதலில் ஒரு சின்ன சுழியிட்டு அச்சுளியை வலப்பக்கமாக கீழ்நோக்கி வளைத்து அதனை மீண்டும் மேல் நோக்கி இடமிருந்து வளமாக படுக்கை கோடு வரைந்து அதன் முடிவில் குத்துக்கோட்டை வரையவும். பின்பு அக்குத்துக்கோட்டின் முடிவில் கீழ் நோக்கி ஒரு சுழியிட வேண்டும். கீழ் நோக்கி ஒரு சுழியிட வேண்டும். இதுதான் ஆ எழுத்து எப்படி எழுத வேண்டும் என்பது. மீண்டும் ஒரு முறை ஆசிரியர் உங்களுக்காக கூறுகிறேன். கவனியுங்கள். ஒரு சின்ன சுழியிட்டு அதனை கீழ் நோக்கி வளைத்து மேலும் மேல் நோக்கி இடமிருந்து வளமாக ஒரு படுக்கை கோட்டு இட்டு அதன் முடிவில் ஒரு குத்துக்கோட்டை வரையவும். மேலும் குத்துக்கோட்டின் முடிவில் கீழ் நோக்கி ஒரு சுழியிட வேண்டும். ஆ கவனித்து பாருங்கள் ஆசிரியர் எழுதுவதை. ஆ மாணவர்களே, ஆ என்ற எழுத்து எப்படி எழுத வேண்டும் என்று ஆசிரியர் கற்றுக் கொடுத்துள்ளேன். உங்களுக்கு புரிந்திருக்கிறதா? அடுத்து ஆ என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்களை காணலாமா? ஆ ஆந்தை, ஆ ஆலமரம், ஆ ஆடு, ஆ ஆகாயம், ஆ ஆறு, ஆ ஆமை, ஆ ஆறு, ஆ ஆட்டுக்கள், ஆ ஆடை. மாணவர்களே, ஆ என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்களை மீண்டும் ஒரு முறை காணலாமா? ஆ ஆடை, ஆ ஆட்டுக்கள், ஆ ஆறு, ஆ ஆமை, ஆ ஆறு, ஆ ஆகாயம், ஆ ஆடு, ஆ ஆலமரம், ஆ ஆந்தை. பார்த்தீர்களா ஆ என்ற எழுத்து? மாணவர்களே, ஆ என்ற எழுத்தில் தொடங்கும் வார்த்தைகள் எல்லாம்
ஆசிரியர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளேன். இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடலாமா? ஆடு நல்ல ஆடு, ஆகாயத்தை பாரு, ஆலமரத்துல வீடு, ஆந்து எங்க தேடு, ஆமை போகுது பாரு, ஆனந்தமாய் பாடு, ஆடி ஓடி விளையாடு, ஆடி ஓடி விளையாடு. மாணவர்களே, இந்த பாடல் நன்றாக இருக்கிறதா? மீண்டும் ஒரு முறை பாடலாமா? ஆடு நல்ல ஆடு, ஆகாயத்தை பாரு, ஆலமரத்துல வீடு, ஆந்த எங்க தேடு, ஆமை போகுது பாரு, ஆனந்தமாய் பாடு, ஆடி ஓடி விளையாடு, ஆடி ஓடி விளையாடு. நீங்க சந்தோஷமா ஆடி ஓடி விளையாடி அதோடு ஆசிரியர் சொல்லி கொடுத்த பாடலையும் பாடுங்க. அம்மாவிடம் பாடிக்காமீங்க, அம்மா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. சரியா குழந்தைகளே? அடுத்தது ஆ என்ற உயிரெழுத்தை எழுதி பாருங்கள். ஆசிரியர் பயிற்சித்தாள் கொடுத்துள்ளேன். இந்த இரண்டு பயிற்சித்தாள்களையும் புள்ளியிட்ட எழுத்தை ஒவ்வொன்றாக அதன் மேல் எழுதி பார்க்கவும். ஆ என்ற எழுத்தை எங்கிருக்கிறது என்று திரையில் பார்த்து வட்டமிடவும். அன்பார்ந்த பெற்றோர்களுக்கு நான் இந்த குழுவில் அனுப்பும் பாடல் மற்றும் எழுத்தை உங்கள் குழந்தைக்கு பயிற்சி அளிக்கவும். நன்றி மாணவர்களே.